விட்டமாத்தை பெர்சி பக்தொடிகளே தனுர் கொடுக்கக்கூடிய மாதமா அமையப் போறது தனுர் ராசி பக்தகுடிகளுக்கு ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தினாலே பல சிந்தனைகள் பல குழப்பங்கள் மனதுல பல ஏக்கங்கள் இவைகளோட இருந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பல மாற்றங்களை கொடுக்க போறது உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது தந்தை மூலமான அன்பு ஆதரவு உதவிகள் யாவும் உங்களை நாடி வரப்போகிறதோ தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது உங்களது ராசிக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல பாக்யஸ்தானத்துல பாக்யாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிக்கும் போது குழந்தைகளுக்கு வீடுகள் மனைகள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு உடைய பக்த அந்த சிந்தனைகள் வெற்றிகளை கொடுக்க போறதோ மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ விரையஸ்தானத்துல குருபகவான் பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் வீடுகளை அழகுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரப்போறது அதன் மூலமா மகிழ்ச்சி பெருகப் போறது உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனாலே கணவன் மனைவி அன்பு பெருகப் போறது இருந்தாலும் உங்களது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் கேது பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் சனீஸ்வர பகவான் கேது பகவானுடைய ஏழாவது பார்வை உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்துல விழறதும் கணவராக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையா தவிர்த்துடுங்கோ தினம் உங்களது இல்லங்கள்ல உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி பூஜை பண்றது அனுகூலத்தை கொடுக்கும் நல் நல்வாழ்த்துக்கள் மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்துல லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது பொருளாதார உயர்வுகள் பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகக்கூடிய வாய்ப்புக்கள் உங்களை நாடி வரப்போறது கணவன் மனைவி அன்பு பெருகப் போறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் புத பகவானுடைய ஏழாவது பார்வை உங்களது ராசி மேல விழறதும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல அட்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ வாத பிரதிவாதங்களை முழுமையா தவிர்த்துடுங்கோ வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது வேகத்தை தவிர்த்து விவேகத்தை வளர்த்துக்கிறது அனுகூலத்தை கொடுக்கும் உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் அட்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கறதுனாலே தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது தந்தையின் இடத்துல வாத பிரதிவாதங்களை குழந்தைகள் முழுமையாக தவிர்க்கிறது நல்லது தந்தை மூலமாக இருக்கக்கூடிய பந்துக்களிடத்தில் அதாவது தந்தை வழி சொந்தங்களிடத்தில் வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது நல் வாழ்த்துக்கள் குணம் கும்ப ராசி பக்த கும்ப ராசி பக்த இந்த ஆவணி மாதம் தொழில் ரீதியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமா அமைய உங்களது ராசிக்கு லாப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமா அமைய போறதோ தொழில புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகொடிகளுக்கு கூடுதல் தொழில்களை செய்யலாமா அப்படிங்கக்கூடிய ஆற்றல் தோன்ற போறது உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதியாக பகவான் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் சூரிய பகவானுடைய ஏழாவது பார்வை உங்களது ராசி மேலே விழறதும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது ஸ்கின்ல ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனடியா கவனிக்கிறது நல்லது கார உணவுகளை முழுமையா தவிர்க்கிறது நல்லது சூரிய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நல்லது நல் வாழ்த்துக்கள் அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே மீன ராசி பக்த கொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் அருமையான வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமா அமையப்போறது உங்களது ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய ஸ்தானாதிபதியோட சட்டமஸ்தானாதிபதியோட சட்டமஸ்தானத்துல சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் பொருளாதார உயர்வுகள் ஏற்பட போறது ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது சில இளைஞர்களுக்கு திருமணத்தை நடத்தி திருமணத்தை பார்க்கக்கூடிய திருமணத்தை சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் மகிழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது குடும்பத்தில் சுப வைபவங்கள் பெருகப் போகிறது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப் போகிறது இந்த மாதம் மீன ராசி பக்த கொடிகளுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமா அமைய நல் நல்வாழ்த்துக்கள் நாளைய வைபவங்கள் நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி பொதுவாகவே இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம் சங்கடகர சதுர்த்தியானது சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கள் வர்றது பலவிதமான மனது ரீதியான பிரார்த்தனைகளுக்கு அருமையான பிரார்த்தனை தினமாக அமையிறது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்குவதற்கு மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்கள் நீங்குவதற்கு சந்தேக எண்ணங்கள் நீங்குவதற்கு இதை தவிர மனநிலை சரியில்லாத பக்த கூட இந்த திங்கள் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியானது அருமையான பிரார்த்தனை பரிகார தினமா அமையிறது பக்த கொடிகளுக்கு கணபதியினுடைய பரிபூர்ண கிருப்பா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிச்ச குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு ச சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக సౌహర్యం సంతోషం ఆనందం ఇయంగ నిలవటం అనుగ్రహపద శేషాత్రి స్వామికడే పరిపూర్ణ కటాక్షం కృపాకటాక్షం సిద్ధికటం లోకా లో భవంతో